கடந்த 1987 மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட துப்பாக்கிச் சுட்டில் உயிரிழந்த 14 உறவுகளின் நினைவு தினம் 30 வருடங்களுக்கு பின்னர் முதன்முறையாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்ட 14 பேருடைய ஞாபகார்த்தமாக களவாஞ்சிக்குடி மக்களினாலும் முன்னாள் பட்டிருப்பு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான சீமு ராசமாணிக்கம் குடும்பத்தினரும் இணைந்து அமைத்துள்ள நினைவுத்தூபி இன்று திறக்கப்பட்டு உயிர் நீத்தவர்களுக்கு நினைவு கூறப்பட்டது. களவாஞ்சிக்குடி மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் இந்த நினைவுத்தூபி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ராசமாணிக்கம் மண்டபத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பட்டிருப்பு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராசமாணிக்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழந்தவர்களின் உறவுகளின பலர் கலந்து கொண்டனர். களவாஞ்சிக்குடியில் 1987 வீதி ரோந்து சென்ற இந்திய ராணுவ சிப்பாய்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கன்னிவெடி தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் பட்டிருப்பு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராசமாணிக்கத்தின் புதல்வரான சக்கரவர்த்தி உட்பட 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.